ஹாய், நான் உங்கள் அக்ஷயா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கது ஒன் இந்தியா தமிழ். கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுக்கு கை கொடுக்க மறுத்த ஒரு இளைஞர் வந்து அவரை சரமாரியாக கேள்வி கேட்ட வீடியோ தான் இப்போ இன்டர்நெட்டில் ரொம்பவே வைரலாயிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு இதை பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுக்கு கொஞ்ச காலமாகவே போதாத காலம் தான் சொல்லணும். தொடர்ந்து பல சர்ச்சைகளில் அவர் சிக்கிட்டு இருக்காரு. குறிப்பாக அவர் இந்தியா மேலே சொன்ன ஒரு குற்றச்சாட்டு தான் முதல் சர்ச்சைனே சொல்லலாம். அதாவது, கனடாவில் காலிஸ்தான் பயங்கரவாதியான ஹர்தீப் சிங் நிஜார் படுகொலை செய்யப்பட்டதுக்கு இந்தியா தான் காரணம், இந்தியா தான் தன்னுடைய ஏஜெண்டுகளை வச்சு அந்த கொலையை செய்ததா கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை வச்சாரு. இந்தியா இது திட்டவட்டமாக மறுத்துச்சு. ஆனால் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ எந்த ஒரு ஆதாரத்தையும் வெளியிடாமல் தொடர்ந்து இந்தியாவை குற்றம் சாட்டிக்கிட்டே இருந்தார். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மேலும் ஒரு சர்ச்சையிலையும் அவர் சிக்கியிருந்தார். அதாவது, நாஜி படை வீரரை கனடா பாராளுமன்றத்தில் பிரதமர் ட்ரூடோ அவர்கள் பாராட்டி கௌரவிச்சிருக்காரு. இந்த சம்பவமும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இதற்கிடையே தற்போது கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ குறித்த இன்னொரு வீடியோவும் ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. அதாவது, ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு உள்நாட்டிலேயே பெரும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. தன்னுடைய ஆதரவாளர்களிடம் பேசி வந்த ஜஸ்டின் ட்ரூடோவை நோக்கி ஒரு இளைஞர் சரமாரியான கேள்விகளை கேட்டிருக்காரு. கனடாவின் முக்கிய நகரமான டொரண்டோவில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கலந்திருக்காரு. அதை தொடர்ந்து அவர் தங்களுடைய ஆதரவாளர்களையும் சந்தித்து பேசியிருக்காரு. அப்போதான் ட்ரூடோ கை கொடுக்க போனப்போ ஒரு இளைஞர் அதை மறுத்திருக்காரு. அதாவது, உங்களுக்கெல்லாம் கை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த இளைஞர் பின்னோக்கி நகர்ந்திருக்காரு. உடனே ட்ரூடோ ஏன்னு கேட்டதுக்கு அந்த இளைஞர் பொறிந்து தள்ளியிருக்காரு. அந்த இளைஞர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கனடாவில் வீடுகளுடைய விலையெல்லாம் உச்சத்தில் இருக்கிறதாகவும் கார்பன் டேக்ஸ் போன்ற வரிகளால் மக்கள் கடும் பாதிப்புகளுக்கு உள்ளாவதாகவும் அந்த இளைஞர் தெரிவிச்சிருக்காரு. இதோட நிறுத்தாம நீ நாட்டையே நாசமாக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஜஸ்டின் ட்ரூடோவை பார்த்து கெட்ட வார்த்தைகளால் அந்த இளைஞர் பேசியிருக்கிறதும் தெளிவாக பதிவாயிருக்கு. உடனே ட்ரூடோ பார்த்தீங்கன்னா, நான் என்ன செய்தேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அதுக்கு அந்த இளைஞர், இப்போ இருக்க சூழலில் கனடாவில் ஒருத்தரால் வீடு வாங்க முடியுமான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு ட்ரூடோ என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, வீடோடைய விலைவாசி உயர்வெல்லாம் எங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, அதாவது மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, அது உள்ளூர் அரசின் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மழுப்பலான பதிலை கொடுத்துருக்காரு. உடனே அந்த நபர் அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் வரின்னு வேற ஒரு டேக்ஸை தனியாக வாங்குறீங்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள், கார்பன் வரியை வச்சு நாங்கள் என்ன செய்கிறோன்னு தெரியுமா, அதை வச்சு நாங்கள் காற்று மாசுபடாமல் பல நடவடிக்கைகளை எடுத்துட்ருக்கோம், அது மட்டும் இல்லாமல் அந்த வரியெல்லாம் திருப்பி வேறு விதத்தில் பல குடும்பங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோன்னு சொல்லியிருக்காரு. அப்போதும் விடாத அந்த இளைஞர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லை, நீங்கள் அதை எல்லாத்தையும் உக்ரைனுக்கு அனுப்புறீங்க, சொந்த நாட்டிலேயே மக்களை கொண்டு குவிக்கிற நாட்டுக்கு அனுப்புறீங்கன்னு சொல்லியிருக்காரு. இதை சற்றும் எதிர்பார்க்காத ஜஸ்டின் ட்ரூடோ என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்பவே ரஷ்ய அதிபர் புதினோட பேச்சை கேட்குறீங்க போல, புத்தின் இப்படி தான் பல தவறான தகவல்களை பரப்பிட்டிருக்காருன்னு சொல்லி நைஸாக அந்த இளைஞரை தட்டி கொடுத்தவாறே அங்கேருந்து நகர்றாரு. ஸோ ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் தன்னுடைய காரை நோக்கி நகரும் போது அந்த இளைஞர் அவரை கெட்ட வார்த்தைகளாலையும் திட்டுறாரு. இதுவும் தெளிவாக அந்த வீடியோவில் பதிவாகியிருக்கு. ஸோ இந்த வீடியோவை பார்க்குறப்போ ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுக்கு உள்நாட்டிலேயே எந்த மாதிரியான எதிர்ப்பு இருக்குன்றது தெளிவாக தெரியுதுன்னு சொல்லிட்டு பலரும் கமெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. மக்களிடையே எதிர்ப்பு அதிகரிக்கும் நிலையில் அடுத்த தேர்தலில் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் வின் பண்ணுறதுன்றது ஒரு சவாலான விஷயமாக தான் இருக்கும். ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களை பற்றியும் இந்த வீடியோவை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிடுங்க.